Hi viewers, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடித்தமான சிக்கன் மோமோஸ் வித் மோமோஸ் சட்னி. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாதான் இதனுடைய ஃபுல் ப்ராசஸ் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லேசாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் அதை ஊற விட்டுருணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். மாவு ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம மோமோஸ்க்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த சட்னி தான் மோமோஸ்க்கு ஒரு ஹைலைட்டேங்க. இந்த சட்னியோட மோமோஸ் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வந்து தக்காளி இந்த காஞ்ச மிளகாலாம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எலும்பு இல்லாமல் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, இப்போ வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிக்கனை வந்து நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்துடலாம். போட்டுட்டு மிக்சியில் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் சிக்கன் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சட்னிக்கு வேக வச்சுருந்த தக்காளியும் காஞ்ச மிளகாவும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் தக்காளி வந்து அந்த ஸ்கின் எல்லாம் பிரிஞ்சு வருது. இதுதான் இதனுடைய ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். நீங்கள் வந்து தக்காளியை முழுசாக வேக வச்சாலும் வேக வைக்கலாம். ஏன்னா இப்போ நான் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கேன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். இது நல்லா ஆறின பிறகு தக்காளியில் இருக்க அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா தக்காளிலையும் தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த காஞ்ச மிளகாய் பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். சர்க்கரை எதுக்கு நம்ம போடுறோன்னா அந்த காரத்தெல்லாம் நமக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். பாருங்கள் மோமோஸோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சிக்கனை ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கேபேஜ் அதை வந்து நல்லா திருகி எடுத்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப மெலிசாக கட் பண்ணணும். கேரட் நல்லா திருகி எடுத்துருக்கேன், அதுவும் போட்டாச்சு. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 4-5 பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் போட்ட மசாலா ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியலன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக போட்டு கிளறி விட்டாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மோமோஸ் ரெடி பண்ணலாம். இப்போ கொஞ்சம் மைதா மாவு எடுத்து அந்த கட்டையில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா மெலிசாக தேய்க்கணுங்க. கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மைதா மாவு போட்டு போட்டே நீங்கள் வந்து நல்லா திரட்டிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் கொண்டு வரதுக்காக ஒரு சில்வர் டப்பா யூஸ் பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள் ஒரு சில்வர் டப்பா எடுத்துருக்கோம். இதை வச்சு நல்லா அழகாக ரவுண்டாக இப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி ஸ்ப்ளீட் வச்சு இந்த மாதிரி ஃப்ளீட் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட் வச்சு அப்படியே மடித்து விடுங்க.
கையில் தண்ணி மட்டும் இல்லாத பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் மடித்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது அழகாக அப்படியே நின்றுக்கும். இப்போ அடுத்த சைடு இருக்கிறத வந்து இந்த பக்கமாக சேர்த்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. பாருங்கள் அழகாக ஒட்டிக்குச்சு. இந்த மாதிரி ஒரு ஒரு மோமோஸையும் நீங்கள் வந்து ஃப்ரீட் வச்சு இந்த மாதிரி மடித்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ இட்லி பாத்திரத்தில் தான் இதை வேக வைக்க போகிறோம். அதனால் இப்போ இட்லி தட்டை வந்து எண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸை ஒரு ஒரு குழியில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் அதை வச்சுட்டு ஒரு 10 minutes வேக விடலாம். டென் மினிட்ஸில் இது நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் மோமோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இதோட டெக்ஸ்சர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ளெல்லாம் பாருங்கள் சிக்கன் எல்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ சட்னியோட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க, காரெல்லாம் கரெக்டாக இருக்குது, சிக்கன்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்ன வியூவர்ஸ் பார்த்தீங்களா, பிடிச்சிருந்தா நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.